ஸ்டேட்மெண்ட் நான் எப்பவும் சொல்றது இரோடு இருந்தால் அவர் என் கூட இருக்கிறாரு தா செத்து பண்ணால் அவரோட இருக்க தான் அட்ரெஸ் சேஞ்ச் தான் ஆகுது அது அந்த அந்த நினைவுகள் என்னை வந்து தைரிய சாலையாக மாற்றிச்சு ஆனால் ஒரே ஒரு தடவை அடிக்கப்பட்டேன் அது என்னுடைய சாட்சிகள் என்னுடைய பிரச்சனை சொல்றது வணக்கம் சரி ஆமாம் அப்போ உங்களுக்கு எப்படி வளரலை அந்த அந்த நேரத்தில் இந்த கேள்வி எனக்கு வந்தது ஏன் வந்து ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாரு அந்த செவன்டி டூல ஒரு இருபது மாதம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கல்ல நான் பீகார் போகல அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பீகார்க்கு வந்தோடனே அப்படி எப்படி உங்களுக்கு மாறுச்சு அந்த வளரலேருந்து அந்த டுவெண்ட்டி மந்த்ஸ் ஸ்ட்ரகிள் வந்து நப்பயும் நம்ம பீகார பார்த்தாலும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடகம் வரும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கிற மாதிரி இருக்குது பட் நீங்கள் அந்த டைம் வரும்போது ரொம்ப ஒரு அந்த வருஷம் அப்போ ஐம்பது வருஷம் பின்னால் இருந்தாங்க ஐம்பது வருஷம் இல்லை இது வந்து பிரிமட்டிவாக இருந்தது ப்ரிமிடினா பிரிமிடிவ் ஆ ஒரு ஃப்ரெண்டுங்க வந்துட்டு நவரை ட்ரெயின் ஏற்று போகும்போது சொன்னார் லெட்மி சென்னைக்கு போகிறார் அவர் சொல்ல லெட்மி கோ பேக் டு த கல்ச்சர் அதான் இப்ப அது ஒழுங்கான நாட்டுக்கு போறேன் சிட்டிசன்ஷிப் பிள்ள ஒரு நாட்டுக்கு போறேன் இது காட்டுமிராண்டிகள் நாடுன்னு சொன்னேன் யார் சபைகள உண்டாக்குன அந்த மிஷினரிடைய பிள்ளை இந்த பிள்ளைய நான் காப்பாத்துனேன் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை உண்டாக்குறது கத்தன என்ன கிருப செய்தாரு அவர் போய் கெஞ்சிடாரு ஐயர்ட்ட எங்க அண்ணன் மேரேஜ்ல வாழ்த்தி பேசுவாரு அல்லதான் வசனம் குடுப்பாரு அப்படின்னு முடியவே முடியாதுன்ட்டாங்க ஒரே ஒரு காரணம் நான் அங்கேயும் போடலைன்ட்டு உண்மையிலேயே அங்கே தமிழ்நாட்டில் நம்ம நிறையா இப்போ நாளாக அப்படி தான் நினச்சேன் பீகாரம் போய் ரொம்ப கஷ்டப்படும் போகிறது அப்படிங்க இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஷினரிகளுக்குன்னு நிறைய சலுகைகள் வச்சிருக்கிறீங்க அவங்க பா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறீங்க ப்ளஸ் அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன் நல்ல குவாலிஃபிகேஷன் ஆகிச்சுல இந்த ஃபீஸ் ஸ்டடி வந்து ஐசிஐசி சிலபஸ் வந்து தமிழ்நாட்டில் படிக்கவே முடியாது அப்படி ஒரு இது வச்சுருக்கிறீங்க ஃப்ரீயாக பண்ணுறீங்க ஏதாச்சும் நிறைய சலுகை தான் இது இந்த நாலேஜ் வந்து அது நிறைய பேருக்கு தான் என்னுடைய கேள்வி அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு அதே உபாத்தியர்கள் உண்டு தகப்பன்மார்கள் கொஞ்சம் நான் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை தான் நீ ஃபாதர் ஹார்ட்டை உருவாக்கணும்னு தலைவனாக இருக்கிறதுக்கு லாய்க் இல்லை ஆச்சரியமான விஷயம் என்னென்ன உங்களுடைய அந்த எளிமை இப்போ எளிமைங்கிறது சும்மா நார்மலாக சொல்ல முடியாது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கிங் ஆஃப் லைன் அப்படி பீகாரில் அப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எளிமையாக இருக்கிறீங்களே நாங்க கிட்ட தேவ ராஜ்யத்தை நீங்கள் ஒரு பெரிய ஐக்கானா இருக்கிறீங்க எப்படி இவ்வளவு எளிமையாக இருக்கிறீங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்கள் எப்படி நான் என்ன சொல்லணும் உளியக்காரங்க சபை யாராக இருந்தாலும் அவங்களுடைய பசங்களை வந்து அயலாவது வளர்த்துருப்பாங்க நீங்க இருக்கிற வரையே அவங்களுடைய பசங்களையவே ரொம்ப எளிவாக தான் இருக்கிறாங்க அவளை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது பிஜி செல்வராஜ் அவங்க அந்த இடத்துல என் பையன் மூத்த பையன் பெரிய இந்த இந்த பெரிய ஸ்பீக்கர் கீழே இருக்குது சரி தூக்கிட்டு போகும்போது இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்கார் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்க தானே சொன்னாங்க அண்ணனுடைய மூத்த பையன் நீ எப்படி இருக்கீங்க பரதேசி மாதிரி இருக்கீங்களே இருக்கார் வந்து வந்தாள் சென்னையில இருந்து வந்தாள் அப்பா பெரிய பிரதேசி நாங்கள் சின்ன பிரதேசி அதை ஊட்டி வளர்த்துட்டேன் சரியாக வெல்கம் டு டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈடியன் டிவிக்கு ரொம்ப ஒரு விசேஷித்தமான நாள் ஒரு ஆசீர்வாத நாள்ன்னே நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரீம் அப்படி ஆண்டவர் நம்ம அதை நிறைவேற்றியிருக்காரு ஸோ பீகாரில் ஸோ ஜேம்ஸ் மினிஸ்ட்ரி இல்லாமல் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஊழியக்காரர் அண்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அறிமுகமே தேவையில்லை பலர் ஊழியக்காரர்களுக்கு ஒரு ரோல் மாடல் ஒரு ஐகான் ஸோ வாழக்கூடிய ஒரு மிஷனரி லெஜண்டே சொல்லலாம் ஜேம்ஸ் மினிஸ்ட்ரினுடைய ஃபவுண்டர் அண்ட் கோ ஒர்க்கர் வித் காட் அப்படின்னா தான் அண்ணனுக்கு பிடிக்கும் ஸோ மதிப்பு கூறிய அண்ணன் அகஸ்டின் ஜெமக்கூர் அவரில் நம்ம மீட் பண்ணலாம் ப்ரைஸ்லாம் நான் ரொம்ப நன்றி நான் உங்களுடைய நேர்காணலை எங்கள் சேனலுக்கு கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதவனாக கருதுகிறோம் அைய நாள் நீங்கள் பிரயாசப்பட்டு இன்றைக்கி அது வாய்க்க பண்ணேன் ஓ நன்றி தான் ஆக்சுவலி உங்களுடைய இதெல்லாம் பார்க்கும் போதுனேன் உங்களுடைய சாட்சி நீல் அப்படி எல்லாமே நம்ம ஃபுல்லாக படித்தோம் இது அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து உங்கள் ஊழியத்தை பற்றி நான் கடிப்பை கேட்க முன்னாடி எதுவும் பர்சனாக நான் கேட்க நினைக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்குறேன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊழியத்தில் ரொம்ப தைரியமாக தைரியமான ஒரு பர்சனாக இருக்கீங்க ரெண்டாவது பயப்பட நீங்களே சொன்னீங்க டிஸ்கிரிப் பயங்கிறது ஒன்றே இல்லை அப்படின்னு அது எப்படி நான் அது சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த தைரியம் அதெல்லாம் அப்படியே வந்துருச்சா அது அப்படி இல்லை நான் ரொம்ப டிமிட் பர்சன் ரொம்ப பயந்தான் கொழின்னு சொல்ல வேண்டும் என்னென்னா நான் பிறந்தது நாலு சகோதரிகளோடு சரி நான் தான் ஆம்பளை பிள்ளை அது மூத்த பிள்ளை சரி எங்கள் அம்மா என்னை பொத்தி பொத்தி வளர்த்ததுனால நான் வந்து வெளி உலகத்துக்கு அவ்வளவு அறிமுகமாக ஸ்கூலில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸோடு சரி சொந்தக்காரங்க எடுத்தாலும் வந்தாலே நான் கொஞ்சம் கூச்ச ஸ்வாவத்தோடு கூட நான் விலகி ஓடுற ஆள் அப்படிதான் இங்கே வளர்க்கப்பட்டேன் அப்படி தான் இருந்தேன் கல்லூரி நாட்களில் மற்ற போராட்டங்களில் மற்றவங்களோடு சேர்ந்து இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா அதில் நான் மற்றவங்களோடு சேர்ந்து செயல்பட்டு இருக்கேன் தனியாக நின்று போராடுற காரியம் இல்லை ஒன்று எங்கள் அப்பா மில்ட்ரியில் இருந்ததுனால எங்கள் அப்பா ரொம்ப தைரியமான ஆள் ஆமாம் அவங்க இந்த சோசியல் லைஃபுக்கு வந்த பிறகு கூட ரொம்ப தைரியமாக எந்த பிரச்சினைனாலும் முன்னால் போய் நிற்பாங்க சரி எங்கள் அப்பா என்னையை பார்த்து சொல்கிறது நீ ஒன்றிய மாதிரியே பிள்ளை பெற்று வச்சிருக்கேன்னு எங்கள் அம்மாவை சொல்லுவாங்க ஏன்னால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு வண்டு ப படுக்கையில் வந்தால் கூட வீட்டையே க கலாட்டா பண்ணிடுவாங்க அப்படி ஆப்போச அவங்க பயந்த சோகம் இவங்க ரொம்ப தைரியசாலை சரி 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 ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்ததை நான் என்ன சின்ன வயசுலேயே பார்த்தேன் நான் அஞ்சு வயசாக இருக்கும்போது நாங்கள் கழுகுமலை பக்கத்தில் கயத்தார் சாரி கடம்பூர் கடம்பூர் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பன்னீர் குளம் என்கிற ஊரில் இருந்தோம் அப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட போகல சரி அப்போ எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணதுனால அங்கே இருக்கும்போது அங்கே ஒரு ரெண்டு ஜாதிகளுக்கு ஏற்பட்ட காரியத்தினால தண்ணி எடுக்க விட மாட்டாங்க அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யும்போது எங்கள் அம்மா அப்பாவும் இணைந்து எப்படி போராடினாங்கிறது நான் அப்போ சின்ன வயசுலேயே பார்த்தேன் ஓகே ஓகே சரி நான் சின்ன வயசுலேயே நான் பார்த்தேன் சரி ஏன்னா அப்பா கொஞ்சம் போல்டான ஆள் அம்மா எழுதுறதுல கிளாடி ஓகே ஸோ அவங்க டீச்சராக இருந்ததுனால எங்கள் அப்பாவும் அம்மாவும் உட்காந்து ராத்திரி அந்த அரிக்கன் லைட்டில் உட்காந்து எழுதுவாங்க அந்த நாட்களில் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறாரு அருள்னு ஒரு ஐஜி இருக்கிறாரு ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையான ஆட்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அங்கே பிரச்சனைகள் பயங்கரமாக இருந்துச்சு அதை நான் கண்ணாட பார்த்தேன் நேருக்கு நேரு போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதில் எங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து செய்த அந்த காரியம் அவங்கள வெற்றி பெற வச்சுது ஏன்னா நான் அதுக்கு பிற பெரிய ஆனால் போது அந்த ஊர்லேருந்து இருந்து வந்த ஆட்கள் எங்கள் அப்பாவை கும்பிட்டு ஐயா நீங்கள் செஞ்ச காரியத்திலலாம் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் இன்னைக்கு போட்டி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா அந்த நாட்களில் அருவாலை தூக்கிட்டு தான் போனால் தான் பாதுகாப்புங்கிற லெவலில் இருந்துதாங்க அவங்க டிபார்ட்மெண்ட் வேலையை செய்கிறதுக்கே அது எனக்கு ஒரு சவாலாகவே இருந்தது ஆமாம் ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஆளும் ஒரு ஹார்ட் டஃப் ஆன ஆளும் இணைஞ்சாங்கன்னா கூட ஒரு சமுதாயத்தில் மாத்திரத்தை அது இருந்தது உள்ள ஆனா வெளிப்பாடில் ஆனால் பயந்த சுவாபத்தோடு தான் இருந்தேன் கூச்ச சுவாபத்தோட தான் இருந்தேன் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இருபத்தோரு வயசுல இருந்த நான் ஆண்டோர்களை வந்தேன் அப்ப இருபத்தோரு வயசுல ஆண்டோர்களை வந்த உடனே எனக்குள்ள ஒரு என்ன அறியாமலே ஒரு 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 பலன் வந்தது ஆண்டவர் நம்ம விட இருக்கிறாருங்கிற உணர்வு வர ஆரம்பிச்ச உடனே அதற்கு பிறகு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே இன்னும் ஒரு தைரியம் வந்திருந்தது ஆனாலும் பெரிய காரியங்களை சாதிக்கிற களவுக்கு தைரியம் வரல பட் நான் மிஷினரியா புறப்பட்டு இருந்து புறப்பட்டு ட்ரெயினில் கல்கத்தாவை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஆண்டூர் என்கிட்ட நிறைய காரியங்களை தெளிவாக பேசினார் தெளிவாக பேசினா ஓன் மேலும் ஒருத்தனும் கை போடுறது இல்லை நான் ஒன்று அங்கே கொண்டு போகிறேன் பயங்கரமான இடம் தான் ஏன்னா நான் வரும்போது பீகாரில் எண்பது பேரை கடத்துவாங்க ஒரு நாளைக்கு அப்படிப்பட்ட ஆவரேஜா அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் கொண்டு போகிறேன் பீகார்னாலே உலகமே அறியாத அளவுக்கு லா இல்லாத ஒரு பிரதேசம் ஆனால் உன் மேலே ஒருத்தன் கைப்பட மாட்டான் அதனால் நீ தைரியமாக இருந்துட்டு ஆண்டு தெளிவாக பேசுகிறாரு எனக்கு அப்போ பீகாரை குறித்து தெரியாது பீகாரை பார்க்கலை பீகாரை குறித்து இருக்கிற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மிஷினரிகளின் கள்ளத்தோட்டம் இது இதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வார்த்தையை நீ இன்னும் அதிகம் பலப்படுத்தினது மாத்திரம் இல்லை இன்னொரு காரியம் சொன்னார் நீ அங்கே போய் யார்ட்டையும் கிரேட்ஃபுல்னஸை பார்க்க எதிர்பார்க்கூட நீ செய்கிற காரியத்துக்கு நன்மையை யாரும் எதிர்பார்க்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க இந்த ரெண்டு காரியத்தையும் ஆண்டவன் பண்ணி அனுப்புனதுனால இங்க வந்த உடனே அறியாத ஒரு புது தைரியம் வந்துச்சு அது அந்த புக்கில் அதை கொஞ்சம் இமேஜினேஷனே பண்ண ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லை யாரும் இவ்வளோ இன்றைக்கி வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ல இவ்வளோ தைரியமா ஒரு ஃபேமிலியை உட்கார வழியில வச்சுட்டே ஒரு பதிமூணு அது எப்படி நான் அந்த தைரியம் ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு வாக்குத்தத்தை நான் அந்த நேரத்தில் நான் உறுதியை பிடிச்சிட்டு கூட அவர் இருக்கிறாரு அதனால யாரும் கை போட மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல அது இருந்ததுனால எங்கே போனாலும் யா என்னை என்னை எடுத்தவங்க துப்பாக்கியோட இது எடுத்திருக்காங்க ஆமா கம்யூனிஸ்டுகள் எடுத்துருக்காங்க நக்சல் பாதிகள் எடுத்துருக்காங்க குண்டர்கள் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் அந்த பயங்கிறது ஒரு துணியும் வராமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்வான் அந்த வார்த்தைகள் என்னை அதிகமாக தூக்கி எடுத்ததுனால அந்த வாக்கு அந்த மரணத்தை நீங்கள் ஒரு ஈஸியாக ஒரு தைரியமாக அப்படியே எடுத்துக்கலாம் அது நான் அது 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 இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நான் எப்போவும் சொல்றது இருந்தா அவர் என் கூட இருக்கிறாரு தான் செத்து பண்ணால் அவரோடு இருக்கிறேன் இவ்வளோ தான் சேஞ்ச் தான் ஆகுது அது அந்த அந்த நினைவுகள் என்னை வந்து தைரிய சாலையை மாற்றிச்சு

கனடால டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க என் கழுத்துல இருந்த வலி போகலை அந்த அளவுக்கு பயங்கரமா முடியாது முடியாது அப்படி ஒரு கழுத்துல ஒரு வலி இருந்தது ஆனால் அவன் அடிச்சதுல அது சரியா போச்சு இன்னைக்கு வரைக்கும் வரல அதனால அவர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாரு வழியே அது வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை ஆகையினால நன்மை தானே பெற்றிருக்கேன் அடி வாங்கினாலும் நன்மை தான் பெற்றிருக்கேன் ஸோ தேவன் தன்னுடைய காரியத்தில் தெளிவாக இருக்கிறாரு திட்டமாக கிரிய செய்றாருங்கிற தைரியம் என்னைக்கும் விட்டு போகலை அது ரொம்ப ஆச்சரியமாக அது அந்த தைரியன்றது நீங்கள் ஆர்டர் கொடுத்தாருன்றீங்க பட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டி அந்த இதில் உங்களை எழுதும்போது நீங்கள் திடீர்னு சாதுவாக மாறுறீங்க பவுர் எல்லாருக்கும் வெள்ளா ஆடுற மாதிரி அது அதில் ஒரு ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்களே அது எப்படி அது ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஆட் உங்களுக்கு அது கிஃப்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் நம்முடைய நான் சொ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி உன்னுடைய அர்ப்பணத்தின் ஆழத்தை அதிகமாக்குறது தான் ஆட்ரு பிரச்சனைகளை உன்னைய பேஸ் பண்ண வைக்கிறார் ஓகே நீ கீழே எவ்வளோக்குள்ளே வேறு விட்றியோ அவ்வளோக்குள்ளே தான் மேலே வளர முடியும் சரி அப்போ கீழே வேறு விடணும்னா உனக்கு பிரச்சனைகள் வந்தால் தான் நீ வந்து கீழே வேறு விட முடியும் அப்போ பிரச்சனைகளை வந்து ஆண்டோடைய பலத்தில் நம்ம தாங்குகிறோம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆழமாக கீழே வேறு போகப்போ தைரியம் வந்துடும் இப்போ போன மாதமே இங்கே நடந்த மீட்டிங்கில் ரெண்டு மிஷின் மினிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க ம் சரி நம்ம அவங்க இடையில போகணுங்கிறாங்க நான் அங்கே மைக்கிலே சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அறுபது வயசை தாண்டவன்ன தேடி நீ ஓடிக்கிட்டு ஓட்டுக்காக அவன் நாளைக்கு போவானா உள்ள போவானா வெளியே போவானா தெரியாது முன்னால உனக்கு பதினஞ்சு வயசு பிள்ளையே உக்கார வச்சிருக்கான் இவன் வந்து இன்னும் அறுபது வருஷம் வாழ்வான் இவனுக்கு பேசுறதை விட்டுட்டு நீ போறேன்னொன்னா கும்புடு போட்டு உட்காந்துட்டானு இதெல்லாம் மைக்கில சொல்ல முடியும் மினிஸ்டர்னாலும் சொல்ல முடியும் அதுபோல் சொல்றான் நீங்க தான் எங்களை தண்டிக்கிறதுக்கோ இல்லைன்னா கண்டிக்கிறதுக்கோ சரியான ஆளுன்னு சொல்றேன் அவனே சொல்றான் அது அது எப்படி தைரியமாக அப்படி பேசுகிறீங்க அதில் அதான் அதான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற நினைவு நம்மளை தைரிய சாலையை மாற்றிடும் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறேன் அதுவாண்டி நீங்கள் வர்சகம் கொடுக்கும்போது அந்த நீங்கள் பேசுகிற அந்த சிக்கத்தை அந்த கர்ச்சி கட்சி லிசன் சொல்லி பேசுகிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய எங்கேயிருந்து படத்துலேருந்து வந்ததெல்லாம் சொல்ல மாட்டேன் தேவன் நம்ம ஊடு இருக்கிற அந்த நினைவு மாத்திரம் தான் என்னை தைரிய சாலையாக அதர்வைஸ் இன்னொருத்தர் ஊசி போட்டதை நான் பார்க்காத ஆள்

அந்த டுவெண்ட்டி மந்த்ஸ் ஸ்ட்ரகிள் வந்து நான் வந்து பல பிரச்சனைகள் தான் சரி சரி நான் சொன்னேன் எனக்கு நாலு தங்கச்சிமார் அப்போ நாலு தங்கச்சிமாரோட திருமணம் இருக்குது நம்ம இந்திய வழக்கத்தின்படி திருமணத்தில் நிறைய காசு ஆகும் சரி அப்பா அம்மா முதல்ல அவங்க வாழ்ந்தது வாழ்க்கையை நான் பார்த்தேன் அம்மா சம்பளம் முழுவதும் அவங்க சொந்தக்காரங்க செலவிப்பாங்க அப்பா சம்பளத்தில் நாங்கள் வாழ்வோம் சோ அப்படி இருக்கும்போது எங்க அம்மா அப்பா அம்மா மேல இன்னொரு பழுவர் நான் ஏத்துறதுக்கு நான் உதவி செய்யறதான் வந்திருக்கேன் ஆனா நான் விட்டுட்டு போயிட்டேன்னா அவங்களுக்கு யார் உதவி செய்யறாங்கறா அந்த ஒரு ஒரு பெரிய காரியம் ரெண்டாவது மொழி தெரியாத காரியம் கலாச்சாரம் தெரியாத காரியம் அங்கேயே பெரிய ஊழியம் இருந்தது ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ஊழியத்துல ஓடிக்கிட்டு இருந்தோம் ஒன்பது மணி நேரம் கம்பெனியை விட்டுட்டு ஆமா ஆமா அந்த சில்ட்ரன்ஸ் நான் சில்ட்ரன்ஸ் மட்டும் இல்ல நான் வாலிபால் மத்திய ஒழிஞ்சுவேன் பைபிள் ஷெட்டி எடுப்பேன் சோ இப்பல பெரிய ஊழியத்தை விட்டுட்டு நான் அங்க போய் ஊழியம் செய்யணுமாங்கிறதுனால இருந்து காசு குடுத்துட்டு ரெண்டு பேரு அனுப்பிச்சிடலாங்களா அந்த போராட்டத்தை அதுதான் இந்த இருபது மாதம் எடுத்தது அதுக்கு நான் தைரியமாக ஃபியூச்சரை பேஸ் பண்ணக்கூடாத ஒரு மனநிலையில் இருந்தேன் ஃப்யூச்சரை குறித்த ஒரு பயம் பயம்னா அம்பா அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணிடக்கூடாது ஏன்னா அது சின்ன வயசுலேயே எனக்கு அம்மா அப்பாலாம் போட்டு வச்சுட்டாங்க யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது இந்த பவுல் எழுதுறாரு இல்லையா நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை அதெல்லாம் அன்னைக்கே நான் படிச்சுக்கிட்டது அப்பா அம்மா கொடுத்தது

ஆண்டவரை அறியாட்டாலும் பிபிஎஸ் என்கிற அந்த காரியத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு மிஷினரி ஸ்டோரியை படித்தா அதனுடைய தாக்கம் இருந்துச்சு அப்ப அவங்க செய்யும்போது நம்ம ஏன் செய்ய முடியாது வெளிநாட்டுல இருந்து வந்து ஒருத்தர் செய்யும்போது செய்ய செய்யக்கூடாதுங்கிற அந்த அந்த துணிச்சல் இருந்துகிட்டே இருந்து பட் அப்படியே நீங்க வரீங்களா இப்ப நம்ம பீகார இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கம்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இருக்கிற மாதிரி இருக்கு பட் நீங்க அந்த டைம் வரும்போது ரொம்ப ஒரு அந்த வருஷம் அப்போ ஐம்பது வருஷம் பின்னால் இருந்தா ஐம்பது வருஷம் இல்லை இது வந்து பிரிமேட்டிவா இருந்து பிரிமேட்டிவ்னா பிரிமேட்டிவ் ஒரு ஃப்ரெண்டுங்க வந்துட்டு அவரை ட்ரெயின் ஏற்று போகும்போது சொன்னார் லெட்மி சென்னைக்கு போகிறார் அவர் சொல்ல லெட்மி கோ பேக் டு த கல்ச்சர் இப்போ அது ஒழுங்கான நாட்டுக்கு போகிறேன் ஒரு நாட்டுக்கு போகிறேன் இது காட்டுமிராண்டிகள் நாடுன்னு சொன்னாங்க அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு நீ உள்ளாத நீ பாக்கல நீங்க மேலாட்டமாக தான் பாத்துருக்கீங்க ஆமா ஆமா நீங்க இங்க வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் காட்டு மராண்டி தானே இன்னும் உள்ள இருக்க தான் செய்யும் ஆமா ஆமா அந்த டைம்ல எப்படி நீங்க உள்ள வரீங்க அந்த மக்களை பார்த்து உங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சா இப்படி ஆண்டவரே தெரியல சுத்தமா அந்த 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 அதாவது இங்க வந்த உடனே நான் இறங்கின உடனே நூறு கிலோமீட்டருக்கு டிராவல் பண்ணாலும் ஒரு விசுவாசிய ஒரு கிறிஸ்தவனை கூட பார்க்க முடியல அப்ப அது அந்த தாக்கம் வந்து அந்த பாரம் அழுத்த அழுத்த யாரும் சொல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு எனக்கு சபைகள் மேலே அன்னைக்கே கோபம் வந்துச்சு ஓகே உண்மைதான் நான் சொல்லப்போனால் அன்றைக்கு சபைகள் எதுக்கு இந்த மாதிரி இருக்குது தன்னையே சுற்றி தன்னுடைய தேவைக்காக ஜோம் பண்ணி தனக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கே எனக்குள்ள பெரிய போராட்டம் வந்தது அப்போ அந்த பாரம் வரும்போது இந்த காரியங்கள்லாம் நமக்கு லேஸ் ஆனதான் தெரியும் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறவங்க அவங்க என்ன பண்ண மிஷினரினா ஓகே எங்கேயோ போய் அவங்க ஆல்ட்ர சொல்கிறாங்க நீங்கள் அப்படி தான் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க வந்து இவ்வளோ மக்களுடைய இந்த இதை பார்த்து தான் நீ அவ்வளோ தூரத்துக்கு நான் சொல்லப்போனா மிஷினரிகளுக்கு இன்னைக்கு மதிப்பு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது எங்களோட இருக்கிறார் ஒரு மூத்த சகோதரர் குணசேகரன்ட்டு மூத்த ஊழியக்காரர் இந்த கேம்பஸில் இருக்கேன் நீங்கள் அவரை மீட் பண்ணலாம் சரி ஓகே அவருடைய பிள்ளையையும் இன்னொரு ஆர்ஃபனேஜ் பிள்ளையும் நான் ஒரு ஸ்கூட்டரில் எடுத்து கொண்டு வர வேண்டியிருந்தது நான் சாதாரண ஸ்பீடில் தான் வந்தேன் முன்னால் ஒருத்தன் சைக்கிளில் பாயிரான் ஒன்னும் சிக்னல் இல்லாம அவனையும் காப்பாத்தனும் பிள்ளைங்களையும் காப்பாத்தணும் சொல்லிட்டு நான் ரெண்டு பிரேக்கும் போடுறேன் எனக்கு தெரியும் தூக்கி அடிச்சிடும் தூக்கி அடிச்சா அந்த பிள்ளையும் தூக்கி அடிக்க முடியு அவனை அணைச்சி நான் லேண்ட் ஆனது வந்து முகத்துல எனக்கு இருபத்தி மூணு தையல் உதக நீ கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்குன்னா அதுதான் காரணம் அந்த பிள்ளையும் காப்பாற்றப்பட்டுட்டு அவளுக்கு அடி கிடையாது இவனுக்கு அடி கிடையாது முன்னால போனவனு கடி கிடையாது ஆனா அடி வாங்கின நான் இப்ப நான் என்ன சொல்றேன் அந்த இடத்துல அவரை காப்பாத்தினதுக்காக அவன் கல்யாணம் வருது பொள்ளாச்சியில கல்யாணம் பொள்ளாச்சியில ஒரு சபைக்கு சபையில கல்யாணம் அவர் மிஷினரி தலைவர் அவர் மூலம் அந்த மைத்திலி பேசுற மக்கள் மத்தியில் முப்பத்தாறு பேர் முப்பத்தாறு சபைகள் உண்டாகி இருக்கிறார் முப்பத்தாறு சபைகளை உண்டாக்குன அந்த மிஷினரிடைய பிள்ளை இந்த பிள்ளைய நான் காப்பாத்தினேன் ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தை உண்டாக்குறதுக்கு கத்திரி என்ன கிருப செய்தார் அவர் போய் கெஞ்சிடாரு ஐயர்கிட்ட எங்கள் அண்ணன் மேரேஜில் வாழ்த்தி பேசுவார் அல்லது வசனம் கொடுப்பாரு அப்படின்னா முடியவே முடியாதுன்ட்டாங்க ஒரே ஒரு காரணம் நான் அங்கேயும் போடலைன்ட்டு அங்கேயும் போடலைங்கிறதுக்காக அப்போ நான் வந்து ஐயர்கிட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் கட்டியிருக்கிற ஆலயம் மிஷினரி கட்டினது கண்டிப்பாக ஆமாம் நீங்கள் இன்னைக்கு ஆலயமாக இருக்கிறீங்க அதுக்கு காரணமே மிஷினரி அப்படி இருக்கிற இந்த சபையில் வாழ்க்கையில் மிஷினரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய பிள்ளைக்கு கல்யாணத்துக்கோ அல்லது ஒரு மிஷினரி சங்கத்தினுடைய உருவாகுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு கவியோ நீங்கள் ஏடையில் எத்தமே அங்கே தான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்களே வச்சுக்கிங்க அப்போ இதுதான் மதிப்பு மிஷினரிகளை கொடுத்து மதிப்பு இல்லை ஏன்னா அவங்க அதனுடைய பழத்தை சாப்பிட்றாங்க ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு சரியில்லை ஆமாம் அந்த அந்த புரியல் இல்லைன்னு பார்க்குறீங்களா இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரிகள் தான் ஃபுல்லாக வந்து சபைகளோ அந்த ஸ்கூல்களோ ஆரம்பித்தது எல்லாம் பண்ணி கொண்டு வந்தாங்க பட் அந்த புரிதல் இப்போ உள்ள இதுக்கு இல்லாமயே போயிடுச்சு ஒருவர்கள் மறைக்கப்படும் போது அப்படி இருக்கும் தர்சனம் இல்லைன்னா அதுதான் தேசத்தை குறித்து பாரமோ அல்லது ஊழியத்தினுடைய விரிவாக்கத்தை குறித்து தரிசனம் இல்லைன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அண்ணா காய்பா யாரு தேவாலயத்தில் பணிவிடையாட்களாக வைக்கப்பட்டவர்கள் நான் பிரதான ஆசாரின்னு வைக்கப்பட்டிருந்தான் ஆனா அவங்க தானே அங்க இருந்த எல்லா அழுக்கும் காரணம் அவங்க அதனால தான் அவங்க பார்த்து மாயக்காரராய ப பரிசேகர் நியாய சாத்திரிகள் சொல்றார் ஆண்டவர் அந்த மாயம் வர்றது வந்து கண்ணை மறைச்சிச்சு தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் தான் நம்ம அந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கோம் தான் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மறந்துட்டு அவங்க வைராக்கியம் பூரா தங்களுடைய பதவியை காத்து கொள்ளணும் அவங்க பேசுற பேச்சை பத்து பயவு எழுது என்ன எழுது இவன் போக பார்த்து ஜனங்கள்லாம் இவன் பின்னால் போயிட்டான் நமக்கு ஒரு மதிப்பு இருக்காது ஆமாம் புரியுது வந்து நம்ம ஆழ்ந்து கொண்டு வரணும்னு ஜனங்களை தூட்டி விடுறாங்க ஸோ இந்த பயங்கள்லாம் காரணம் என்னென்னா அவங்களுடைய நோக்கம் மாறிடுச்சு தேவ ராஜ்யத்துக்காக நான் பணி செய்வதுக்காக வைக்கப்பட்டவனுங்கிறது மறந்துட்டு இந்த ஆலயத்தை காப்பாற்றுறதுதான் பெருசுன்னுட்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்போ தவறான நோக்கம் வரும்போது அவங்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் ஏன்னா என்னோ சிலர் வந்து மிஷினரி உள்ளத்துக்கு நம்ம காணிக்க கொடுத்தா போதும் அவர் அவரோட சேட்டிஸ்ஃபைடாகிறாங்களே ஸோ அதெல்லாம் நீ எப்படி நினைப்பாங்க அந்த உழியது ஒண்ணு அது அதாவது நாங்கள் நான் பேசுற கூட்டத்துல எல்லாருக்குள்ளயும் ஒரு குற்ற உணர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்ன வசனத்தின் மூலம் தேசத்தினுடைய தேவையை வைக்கும்போது அதனால குற்ற உணர்வுகள் மனசுல உண்டாகும் அந்த குற்ற நலந்து விடுதலை ஆகிறதுக்கு எதைக்கா தூக்கி துறை போட்டுரு அந்த குற்ற உணர்வ அது ஓ நீக்கிறது நீக்கிறதுக்காகத்தான் ஒரு காணியை கொடுத்துட்டு எங்களை விட்டுருப்பா அப்படிங்கிறாங்க ஒன்னு ரெண்டாவது இங்கே போனால் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும் தியாகம் பண்ணி ஆகணும் அவ்வளோ தூரம் நம்ம போக முடியாது இப்போ நானே சொன்னேன்ன ஆண்டரை என்னையும் விட்டுருன்னு நான் ரெண்டு பேரும் அனுப்பிச்சிடுறேன் ரெண்டு பேரை தாங்குறேன் அப்படின்ட்டு அதுலேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு அந்த 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 ஆண்டருடைய போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு நான் சைடில் ஒரு வழியை உண்டாக்க பார்க்குறேன் அதுதான் இன்னைக்கு மிஷினரி காணி கொடுத்துடணும் இங்கே பிள்ளைங்கள அனுப்ப மாட்டோம் நீ போ ஆனால் ஏன் பிள்ளைங்களாம் அனுப்ப மாட்டேன் ஏம்பிளப்பட்டு சம்பாதிக்கட்டும் நீ போய் கஷ்டப்படு அது தள்ளி கை வச்சுருவாங்க மூப்பர்லாம் சேர்ந்து வச்சுருப்பாங்க அவன் மூப்பர் பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் படிப்பாங்க ஆனால் இது இந்த விஷயத்த நான் கேட்க நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே அங்கே தமிழ்நாடு நம்ம நிறைய இப்போ நாளாக அப்படி தான் நினச்சேன் பீகாரை போய் ரொம்ப கஷ்டப்படும் போது அப்படின்னு இங்கே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஷினரிகளுக்கு நிறைய சலுகைகள் வச்சுருக்கிறீங்க அவங்க பா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க அதுக்கு ஒரு சேலரி கொடுக்குறீங்க ப்ளஸ் அவங்க பசங்களுக்கு எஜுகேஷன் நல்ல குவாலிஃபிகேஷன் ஆச்சுல இந்த ஃபீஸ் ஸ்டடி வந்து ஐசிஐசி சிலபஸ் வந்து தமிழால் படிக்கவே முடியாது அப்படி ஒரு இது வச்சுருக்கிறீங்க ஃப்ரீயாக பண்ணுறீங்க ஏதாச்சும் நிறைய சலுகை தான் நான் என்ன இது இந்த நாலேஜ் வந்து அது நிறைய பேருக்கு தான் என்னுடைய கேள்வி இது அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த சலுகைகள் நிமித்தம் யாராவது வந்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்டாக வந்துடுவாங்க ம் நாங்கள் அதனால் இந்த சலுகைகளை கொடுத்து அதிகம் பேசுறதில்லை ஓகே ஓகே அவங்க ஒரு அழைப்பு பெற்றுக்கணும் சரி அவங்க ஆண்டோர் காய் அதையும் இழக்க தயாரா இருக்கணும் இந்த ரெண்டு எலிமெண்ட் இல்லாம நாங்க மூணாவது காரியத்தை பேச மாட்டோம் உம் புரியுது அப்ப இந்த ரெண்டு காரியமும் இல்லாத இவங்களுக்கு நீங்க முதல்ல காட்டிட்டீங்கன்னா இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் உம் இல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்றேன அப்படி ஒரு இது நீங்க உருவாக்கி அழகா வச்சிருக்கீங்களே அதான் நாங்க முதல்ல கைய வரும்போது கஷ்டப்படுறது முப்பது வருஷம் கஷ்டப்பட்டோம் நம்ம யோசேப்பு கஷ்டப்பட்டான் சரி சரி அதுக்காக சகோதரனும் கஷ்டப்படணும்னு சொல்லலல அதான் இந்த வாழ்க்கை முறைக்கு போல அவங்க இன்னைக்கும் பண்ண வேண்டியிருக்கு இன்னைக்கு இந்த நாட்களுடைய ஸ்டாண்டர்ட் அதுக்கு தகுந்தாலும் அவங்களுடைய தேவை அதிகம் தான் ஆனா அவங்க படைக்கிறது ஒன் போர்த் தான் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க அதே வேலையை அங்க செஞ்சாங்கன்னா முழு சம்பளம் நம்ம மிஷினரி சங்கங்களை நடத்துகிறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது யாரோ ஒப்பு கொடுத்துட்டானு சொல்லிட்டு அவனை தோலை உரிச்சு எல்லாத்தையும் அது அது தங்க முட்டை போடுற வார்த்தை வெட்டுற மாதிரி தான் அதுக்கு பதிலாக அதை ஒழுங்காக பராமரிச்சேன்னா தங்கம் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு ஃபாதர் ஹாட்டில் அதை பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டதுனால ப அடுத்த வர பசங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது அந்த அந்த ஒரு ஆட்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அவுல் சொல்கிறாரு உங்களுக்கு அதே உபாத்தியர்கள் உண்டு தகப்பன்மார்கள் கொஞ்சம்னுட்டு நான் என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்கிற ஒரே வார்த்தை தான் நீ ஃபாதர் ஹார்ட்டை உன் உருவாக்கலன்னு தலைவனாக இருக்கிறதுக்கு லாய் இல்லை அது ஆண்டோர் கெட்டகுமாரன் சொல்ல இருக்கிற அந்த பதினஞ்சாவது அதிகாரத்தில் லுக்காவில் சரி ஒரு தகப்பனுக்குடியத்துக்கும் மூத்த சகோதரனுக்கு இருக்கிற இதயத்தினுடைய வித்தியாசத்தை அழகாக காட்டுறார் இல்லையா கண்டிப்பாக ஆமாம் தகப்பன் என்ன தான் அழுக்காக இருந்தாலும் என்ன தான் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவனை போய் அணைச்சிக்கிடுவான் அந்த இதயம் இல்லைன்னா தலைவனாக இருக்க முடியாது அதிகாரியாக இருக்கலாம் கண்டிப்பாக தலைவனா இருக்கணும்னா சரி மேனேஜராக இருக்கலாம் ஆனால் அதிகாரியாக இருக்க முடியாது அதிகாரியா இருக்கலாம் ஆனால் அவன் ஒரு ஊழிய தலைவனாக இருக்க முடியாது ஆனால் ரொம்ப ஒரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்ன உங்களுடைய அந்த எளிமை இப்போ எளிமைங்கிறது சும்மா நார்மலாக சொல்ல முடியாது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கிங் ஆஃப் லைன் அப்படி பீகாரில் அப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே வச்சிருக்கேன் ஆனால் அடிக்க ஒரு ரொம்ப எளிமையாக இருக்கிறீங்களே அது சாம்ராஜ்யம் எங்க பிரதர் நாங்க கிட்ட இருந்த தேவஸ் ராஜ்ஜியத்தை நீங்க ஒரு பெரிய ஐக்கான இருக்கிறீங்க எப்படி நீ இவ்வளவு எளிமையா இருக்கிறீங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கீ நீ எப்படி நான் என்ன சொன்னேன் கேளுங்க நான் கம்பெனில இருந்து வந்த போது கொஞ்சம் பணமும் கொண்டு வந்தேன் பொருட்கள் கொண்டு வந்தேன் எனக்கு கிஃப்ட் எல்லாம் இருந்தது ஆறு மாசத்துல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் ஆமா திருடா எல்லாத்தையும் அப்ப ஐ ஸ்டார்ட் அட் த ஹோல் திங் சென்ட்ரம் த ஸ்க்ராட்ச் ஆமா 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 அப்ப கொண்டு வந்தது நான் மட்டும் இல்ல இதுக்கு பின்னால ஏராளமான தியாகம் இருக்குது தெரிஞ்சோ தெரியாமல ஜப தியாகம் பண்ணியிருக்காங்க அடுத்தால பொருள் தியாகம் பண்ணியிருக்காங்க சிலர் உயிரை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மனிதனுடைய முயற்சி அல்ல ஜெம்ஸ் வந்து உயர் ஒரு மனிதனுடைய முயற்சி அல்ல 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 ஆயிரம் தடவை சொல்லுவேன் இது ஒரு கூட்டு முயற்சி கண்டிப்பாக இதுல ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த கூட்டு முயற்சியை நீங்க கூட்டி சேர்க்கிற ஆளுக்கு பெரிய மகிமையும் கூட போட்ட ஆளுகளுக்கு மங்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்கள வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்கள ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஒன்று முதல் நம்பர் ஒன் ஓகே அப்போ நான் அதில் பெருமை கொள்வதுக்கு இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தது நான் ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை நான் நான் பிஹெச்டியாக வாங்கியிருக்கேன் இல்லை ஆ சரி நான் ஒரு பெரிய பணக்காரனு படியாக இல்லைன்னா எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் வந்தேன்னா இல்லை ஸோ ஒன்றும் இல்லாத இடத்துல நாங்கள்லாம் கூடணும் ஆமாம் ஒரு பத்து நூல் உடனே கயிறு எவ்வளோ பலமாகுது அந்த பலத்திலும் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இதில் எந்த நூலுக்கு பயம் ப பலம் ஜாஸ்தின்னு சொன்னால் அது வந்து தற்பருமை தான் அது தர்பருமை தான் தற்பெருமை வந்துன்னா நீங்கள் எப்படியும் நீங்கள் எப்படியும் நீங்கள் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க அது வராதபடி எனக்கு கூட்டு முயற்சியில் நம்ம செய்கிறோங்கிற அந்த ஒரு எண்ணம் ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவும் பவுலும் தான் எனக்கு முன்மாதிரி பைபிளை பொறுத்த மட்டும் இல்லை மிஷினரி ஊழியத்தை அப்ப அவங்க ரெண்டு பெரிய தன்வானா இருந்தும் கூடாரத்துல தான் அவனுக்கு டிராயிங் ரூம் எங்க மரத்தடி தான் ஆண்டவரும் தேவதூரும் வராங்க பெரிய சீமானா இருக்கான்னு சொல்லி இருக்குது வேதமே சொல்லுது அவன் பெரிய சீமானா இருந்தான் ஆண்டவர் வர்றாரு மத்தியான வேலையில மரத்தடியில் தானும் அவனுக்கு ஒரு டென்ட் ஸ்பேர் டென்ட் கூட வைக்கலையே அவன் கூடார வசதியில் தானே உட்கார்ந்துருக்கான் அதுதான் பதினோராவது அதிகாரம் எபிரேயர்ல பாக்குறோம் அப்ப அவனுடைய மனநிலையில அப்படி வாழ முடியும் நாம ஒரு ஃபர்ஸ்ட் மிஷினரின்னு சொல்லணும் உண்மையான ஃபர்ஸ்ட் மிஷினரி ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் ஃபர்ஸ்ட் மிஷினரிக்கு அந்த மனநிலை தான் இருந்திருக்கு அப்போ இயேசுக்கு அந்த மனநிலை தான் பவுலுக்கு அந்த மனநிலை தான் முன்னோடியா இருக்கிற நல்ல பேர் பெற்ற மிஷினரியுடைய லைஃப்பை எடுத்து பாருங்க அவங்க அதிகாரி மாதிரி நடந்துகிட்டவே இல்லை ஆளோட ஆளை ஐடென்டிஃபை பண்ணாதான் நீங்க அவங்ககிட்ட இருக்கிற நண்பர்களை பெற்று ஆண்ட்ராஜ்யத்தை திருப்ப முடியும் இது என்னுடைய மாறாத நம்பிக்கை அப்படி இருக்கும்போது நான் எளிமையாக இருக்கிறேன்னு சொல்றது நான் எனக்கு என் ஒய் எனக்கு வர்ற போராட்டம் எங்கள் வீட்டில் எதாவது ஒரு இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீடு திறந்து வீடு நீங்கள் போய் பாருங்கள் எதாவது ஒரு பொருள் வீணான பொருள் இருந்தான் வாங்க விட மாட்டோம் வாங்க மாட்டோம் வீணான ஒரு பொருள் இதுக்கு வேலை இல்லைன்னா யாருக்கா கொடுத்துரு அது மாதிரி நான் ஒரு சாட்டன் ட்ரெஸ் மட்டும் வச்சுட்டு வந்து நிறைய கொடுப்பாங்க வந்து அவ்வளோத்தையும் காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கறதுனால நமக்கு வந்து சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இல்லையே சேர்த்து வச்சு அது மேலே உட்காந்தான நமக்கு பெருமை வரும் ஸோ அதனால எளிமைங்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்றது நான் குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில் ஒரு ட்ரெஸ் வச்சு ரெண்டு வருஷம் ஓடினேன் திருமணம் ஆன பின்பும் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இப்போ ஆறு ட்ரெஸ்ஸுக்குன்னா எனக்கு அது இப்போ எளிமை குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன் என்னண்ணா இது ரொம்ப நான் ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் என்னென்னா ஓ வாழ்நாளில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதோ ஒரு சபை அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியம் கொடுத்துருக்காரு நீங்கள் இப்படி எவ்வளோ படங்கள் நீங்கள் வர்றதை பார்த்துருப்பீங்க மினிஸ்ட்ரிக்கு பட் ஆனால் வந்து நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக மூவாயிரம் பேர் உங்கள்கிட்ட இது பண்ணுறாங்க நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணப்புல நான் சர்வ சர்வசாதாரம் வலுமுறை ரெஸ்பான்ஸ் பண்றீங்க எனக்கு ரொம்ப ஆச்சு அகஸ்டி நடந்தாலா இல்ல வேற யாரும் அட்மிட் யோசிச்சுட்டு இருக்கிறேன் யதார்த்தமான வாழ்க்கை வாழ்கிற எந்த மனுஷனும் எளிமையாதான் வாழ்வான் ஆண்டவன் எனக்கு இன்னொரு வசனம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு குழந்தையர் பதினோராவது இடத்துல மூணாவது வசனத்துல பவுல் எழுதுகிறாரு சாத்தானுடைய வஞ்சகத்தினால் ஏவால் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் எளிமை நின்றும் உண்மை நின்றும் விளைவிடுவீர்களோன்னு பயந்துருக்கிறேன் அது ஆங்கிலத்தை அப்படி இல்லைனாலும் தமிழ் அழகாக இருக்குது சரி 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 இந்த எளிமை நின்றும் நீங்கள் விளைவிடீர்களோன்னு பயந்துருக்கிறேன்னு சொல்கிறேன் பயப்படாத பவுலுக்கு இருக்கிற பயம் அது அப்போ எளிமையிலேருந்து யார் கீழே வர்றாங்களோ அவங்கள்லாம் தேவனுக்கு பிரியமாக செய்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அந்த எளிமை வெறும் ட்ரெஸ்லையும் நம்முடைய நடவுட பாடங்கள் இல்லை உள்ளான மனுஷனில் காணப்படுகிற எளிமை என்னுடைய நீங்கள் வந்து பார்த்திங்க நான் நடந்து போனேன்னு நேரத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்கூல் பக்கம் ஒரு வேலையாக போக வேண்டியிருந்தது உடனே குட்டி பிள்ளைங்களாம் வந்து தூங்கி கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசணுன்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு நின்று பேசுதுங்க அதில் என்ன எனக்கு எனக்கு அதில் என்ன மேன்மை பாராட்டுக்கு இருக்கிறது எனக்கு என்ன குறைஞ்சி போச்சுது அவங்ககிட்ட பேசுனதுனால அவன் போய் எல்லா எல்லார்டையும் சொல்லுவான் நான் பட எங்களுடைய கையை பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு எல்லா கிளாஸ் ரூம்லேயும் சொல்லுவான் அதனால எனக்கு ஒன்றும் குறையிலே அப்ப எளிமையா இருக்கிறதுனால நான் லாபம்தாங்கிறேன் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தானே பாக்கியவான்கள் அது கொஞ்சம் நம்மளால என்னால் இமேஜினேஷன் பண்ண முடியும் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆட்களோடய பார்த்துட்டு அவங்க மத்தியிலே இருந்ததுனால அவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா நீங்க ஒரு இப்போ நீங்கள் ஒரு இதாக இருக்கு அங்கே வந்து பாக்குறீங்களே நான் பக்கத்தில் அவ்வளோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் பாருங்க நம்ம கொஞ்சம் முன்னாலே வந்துடுவோம் எப்பவுமே டென் மினிட்ஸ் முன்னாலே வந்துடுவேன் சேர்லாம் அழுக்காக இருந்தால் நானே தொட என்ன என்ன குறைஞ்சி போச்சு சரி அதில் என்ன குறைஞ்சிடுறேன் அது இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக கேட்கணும் இது நான் ஆக்சுவலி அதை பேசும்போதே அதே மாதிரி உலியக்காரங்க சபை யாராக இருந்தாலும் அவங்களுடைய பசங்களை வந்து ஒரு அயலாவது வளர்த்துருப்பாங்க நீங்கள் இருக்கிற வாரியே அவங்களுடைய பசங்களையுமே ரொம்ப எளிவாக தான் இருக்கிறாங்க இங்கே அவங்கள கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது விஜி செல்வராஜ் அவங்க சரி ஒரு நாற்பத்தஞ்சு பேரை கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஓகே ஓகே இங்கே மதேபூரான்னு ஒரு இடத்துல குருஷ சொன்னாங்க சரி ஓகே ஆமாம் அந்த இடத்துல என் பையன் மூத்த பையன் பெரிய இந்த இந்த பெரிய ஸ்பீக்கர் கீழே இருக்குது சரி தூக்கிட்டு போகும்போது இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு நீங்கள் நீங்கள் உங்கள் உங்க தான் சொன்னாங்க அண்ணனுடைய மூத்த பையன் நீ எப்படி இருக்கீங்க பரதேசி மாதிரி இருக்கீங்களே இருக்கார் வந்து வந்தாள் சென்னையிலேருந்து வந்தாள் சரி அவனு சொல்லியிருக்கான் எங்கள் அப்பா ப பெரிய பரதேசி நாங்கள் சின்ன பிரதேசி அதை ஊட்டி வளர்த்துட்டேன்னா சரியாக சின்ன வயசுலேருந்தே என் பிள்ளைங்க இங்கே யாரும் நான் அவருடைய பிள்ளை அதனால் எனக்கு இதை செய்யணும்னு ஒரு நாளும் சண்டை போட்டது கிடையாது ஸ்கூல்லையோ இருக்கட்டும் அவங்க இங்கே வேலையிலையோ இருக்கட்டும் இதுவரையும் செஞ்சதில்லை நோவே நோவேர் நான் உடைய பிள்ளை நான் அப்படி தான் செய்வேன்ட்டுங்கிற வார்த்தையை ஒரு நாளும் அவங்க உபயோகப்படுத்தினதே கிடையாது அது மாதிரி அந்த அவங்க ஸ்டேஜில் அறிமுகப்படுத்துகிற எங்கேயுமே நம்ம என்ன யாரும் அறிமுகப்படுத்துறேன் இப்போ சொல்றேன் அடுத்த ஜென்ரேஷன் தான் அப்படி காலிட்டு வாங்கலாம் அந்த மாதிரி எந்ததுமே இதில் இல்லையே அதை கட்டாலும் வரமாட்டேங்கிறான் மீட்டிங்ல மேலே கூப்பிடுற ரெண்டு பேரும் வரல சரி ரெண்டு பேரும் இருந்தாங்க வரல மேடைக்கு வரல அது எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு விரும்பாத ஆட்கள் நமக்கு உரியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அந்த சிந்தனையை நாங்கள் சின்ன வயசுலேருந்து போட்டோம் ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறது உனக்கு ஏசுவதையும் என்னால் முடிந்த படிப்பையும் தான் கொடுப்பேன் மீதியெல்லாம் தான் பார்க்கணும் சரி சரி ஆமாம் உனக்குன்னு ஒரு சொத்து வைக்க போகிறதில்ல ஓகே லீகசி உனக்கு கொடுக்க போகிறதில்ல ஆமாம் இதையும் கேண்டல் பண்ணுறவங்களும் உண்டு அவங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது முப்பத்தாறு பிள்ளைங்கள எடுக்கும்போது எங்களுக்கு என்ன பெரிய ஷாக் உண்டாயிடுச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு தெரியாமலே ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணும் இருபத்தாறு பிள்ளைங்களும் ஹெச்ஐவி பாசிட்டிவ் இப்போ என்ன செய்றேன்னு தெரியல இந்த நியூஸை அரிஞ்சு டிடி என்டிடிவி எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ வர்றான் நீங்கள் இன்டர்வியூ கொடுங்கங்குறான் எங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கொடுக்கல சரி அதில் பெரிய பாரடு பட்டும் அது கொஞ்சம் சோர்வாவும் இருந்தது இந்த பிள்ளைங்கள கொண்டு வருவோம் பிள்ளைங்களை ஏழு வயசுல அவங்க மறுபடியும் கெடுத்துருவாங்க ஒன்பது வயசுல வித்துருவாங்க ரெகுலர் அதுக்கு ஏன்னா பதினஞ்சு தலைமுறை அவங்க அப்படிப்பட்ட இருக்கிறதுனால அவங்க உடனே கொண்டு வைத்துருவாங்க அப்ப நாங்க நிறைய பிள்ளைங்களை இழந்தோம் அதுல ஒரு பிள்ளை என்ன செஞ்சாங்கன்னா இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில தமிழ்நாட்டுல நிறைய காரியங்களை செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க செய்யாதனால நாங்க போய் செய்யணும்னு அவசியம் இல்லை டீச்சர்ஸ் அவைலபிள் இருப்பாங்க இங்க டீச்சர்ஸுக்கு எங்களுக்கு ஏங்க வேண்டியிருக்கு முழங்கால இருந்தால் இவ்வளோ டீச்சரை கொண்டு வந்திருக்கோம் போராடி போராடி தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நார்த் பயம் பொம்பளை பிள்ளைங்களாம் அனுப்ப மாட்டாங்க டுபாய்க்கு அனுப்புவாங்க ஆனால் இங்கே அனுப்ப மாட்டாங்க ஆமாம் அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க இங்கே அனுப்ப மாட்டாங்க ஸோ அவங்கள கொண்டு வர்றதுக்கு போது பேரண்ட்ஸ் பெரிய தடைகளாக இருவாங்க பிள்ளை ஒப்பு கொடுத்தாலும் பேரண்ட்ஸ் தடைகள் ஆனால் இங்கே வந்து பார்த்துட்டாங்கன்னா மிஷினை அந்த பாஸ்ட்ரமாக வச்சு தச்சு சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொன்று மிஷினை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ ப மூணு மாதத்துக்கு ஒரு பத்து லேடிஸை நாங்கள் பண்ணுறோம் பாஸ்ட்ரமாக அவ்வளோ டைம் இருக்குது இவங்க உடனே சொல்லுவாங்க ஏதோ ஆவிக்குரியவங்களும் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோன்னுட்டு இது தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தும் எங்களுக்கு பொருந்தாது பிரசங்கம் ஆக்சுவலாக ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து உங்களுடைய பிரசங்கத்துக்குன்னே ஒரு பெரிய ஃபாலோவர் அதை கேட்டாலே ஒரு இது பார்ட்டிருக்கு அது எப்படி ஆக்சுவலாக நீங்கள் ஓன்லி பைபிள் மட்டும் படித்து அதுலேருந்து இருந்து எடுப்பீங்களா எடுப்பிக்கலாம் இல்லை நிறைய புக்கு படிக்கலாம் தேவைக்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்கிற மாதிரி உண்டாக்கப்பட்ட சுவிசேஷன் தவறான சுவிசேஷனுங்கிறது என்னுடைய அழிக்க முடியாத நம்பிக்கை அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு அதுக்கு மனுஷங்களை உபயோகப்படுத்த பார்க்கல அப்போ நான் அந்த தான் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறேன் நம்பர் ஒன் ஓகே நம்பர் ட்ரூ ப்ரெசென்டேஷன் எப்படி என்ன பண்ணுறீங்க இப்போ எல்லா ஒழுங்ககாரங்களும் அந்த இது பண்ணுறாங்க நீங்கள் எதுவும் பிளான் பண்ணுங்களா என்ன எப்படி ப்ரசென்டேஷன் எப்படின்னா நோட்ஸ் வச்சு பிரசங்கம் பண்ணாத ஆள் நான் ஒரு செய்தியை அழகான அழகாக செயல்டே வாங்கிது மீட்டிங் நேம் கூட பாத்தீங்கன்னா அந்த யுத்த சத்தம் விசேரி பெருவில் எப்படித்தானே வைக்கிறீங்க இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் இந்த தலைப்புகள்லாம் வந்து நீங்க ஓட்ட போக மாட்டேங்க